எல்லாரும் தரப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு பஞ்சபாத்திரத்திலையும் சொம்பலையும் தீர்த்தம் எடுத்து வச்சுக்கோங்க. தரப்பணம் கொடுக்கறதுக்கு இப்படி அகலமான ஒரு தாம்பாலம் எடுத்து வச்சுக்கோங்க. பவித்ரம், கூர்ச்சங்கள், அதாவது ரெண்டு விதமான கூர்ச்சம் உண்டு. நீங்க எந்த விதமான கூர்ச்சத்தை உபயோகப்படுத்துறீங்களோ அந்த கூர்ச்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கட்ட தர்ப்பங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியது. ஒரு கிண்ணத்துல எள்ளும் அக்ஷதையும் கலந்த மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியது. எத்தனை பாகு பழம், காயின்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்க வேண்டியது. அதே மாதிரி முக்கியமாக ஆசனபாயை போட்டுருந்து கிழக்கு முகமாக உட்காந்துருக்கணும். கிழக்கு முகம் அப்படின்னு சொன்னாக்க ஈஸ்ட் டைரக்ஷனாக ஃபேஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். மேற்கொண்டு தர்ப்பணம் ஆரம்பிக்கலாம். நம்ம இதை கட் பண்ணி ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். எல்லாரும் தர்ப்பணத்துக்கு தேவையான வஸ்துக்கள் எல்லாமே எடுத்து வச்சுருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதா ஜனமஹா, அனந்தா ஜனமஹா, கோவிந்தா ஜனமஹா. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. தொடச்சுட்டு கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிக்ரமா பாமனா, ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. பவித்திரத்தை எடுத்து மோதிர தரையில் போட்டுக்கோங்க. ரெண்டு கட்ட கர்ப்பங்கள் எடுத்து காலங்கீழே போட்டுக்கோங்க. ஜலம் எடுத்து கையை தொடச்சிருந்து ரெண்டு கர்ப்பங்கள் எடுத்து பவித்திரத்தோடு சேர்த்து கையில் மடக்கிக்கோங்க. கையில மடக்கிட்டு ரெண்டு கைகளாலையும் தலையில கட்டிக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிதர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகேத் சர்வவிக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் ஹோ, ஓம் ஹுவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மகஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி ஜீரோஜோரப்பிரச்சோதயாத். ஓம் ஆபஹ ஜ்யோதிரசஹ அமிர்தம் ப்ரஹ்ம பூர்புவஸ்ஸுவரோம். வலது காது துத்துக்கோங்க. ஓம் ஓம் ஓம். சங்கல்பம் பண்ணிக்கோங்க. ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி வச்சுட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அபவித்ரஹ பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ ஸ்ருதிஹ மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வ்யபோஹதி நசம்சயஹ. ஸ்ரீராம ராம ராம திதிர் விஷ்ணு ததா வாரஹ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவச யோகஷ்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். ஸ்ரீ கோவிந்த 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 அத்ய ஸ்ரீ பகவத மகாபுருஷஸ்ய விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய ப்ரஹ்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரதகண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஷ்வே
சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாபாரிகே பிரபவாதீனாம் ஷஷ்டியாஹ சம்வத்சராணாம் மத்யே க்ரோதி நாம சம்வத்சரே தக்ஷிணாயனே வருஷ ரிதௌ சிம்ஹமாசே கிருஷ்ணபக்ஷே அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ இந்துவாசர மகா நக்ஷத்ர யுக்தாயாம் விஷ்ணு யோக விஷ்ணுகரண ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ. எல்லாரும் பூனல இடம் வகிண்டு அவாவாருடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மம பிதிருபிதாமஹ பிரபிதாமஹானாம். எல்லாரும் அம்மா வழியினுடைய கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் மம சபத்னீக மாதாமஹ மாதுஃபிதாமஹ மாதுஹ பிரபிதாமஹானாம் உபயவம்ச பித்ரேணாம் அக்ஷய்ய த்ருப்த்யர்த்தம். அமாவாஸ்ய புண்ணியகாலே மம வர்க்கத்வய பித்ரேன உத்திஷ்ய தர்ஷஶ்ராத்தம் திலதர்ப்பண ரூபேண அத்ய கரிஷ்யே. எல்லாரும் தர்பய இடது பக்கம் கீழே போட்டுடுங்கோ, வடக்க போட்டுட்டு பூலதை சரியா போட்டுக்கோங்க. சரியா போட்டு ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. கையை தொடச்சிருந்து ஒரு தாம்பாளத்துல ரெண்டு பக்கமும் தர்பைகளை போட்டிருந்து அந்த தர்ப மேல கூர்ச்சத்தை எடுத்து வச்சுக்க வேண்டியது. அந்த கூர்ச்சம் தெற்கு நுனியாக இருக்கணும். தெற்கு நுனியாக பார்த்து எடுத்து வச்சுட்டு ரெண்டு எள்ள கையில எடுத்துக்கோங்க. எல்லாரும் பூனல இடம் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. ஆயாத பிதரஹ சோம்யாஹ கம்பீரைஹ பதிபிஹ பூர்வ்யைஹ பிரஜாம் அஸ்மப்யம் தததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ரேண ஆவாஹயாமி. அது எள்ள கூர்ச்சத்தை மேல மறிச்சு போட்டுடுங்க. ரெண்டு கட்டதர்பங்களை கையில் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. சகதாச்சின்னம் வரிஹி பூர்ணாமது சியோனம் பித்ருப்யஸ்த்வா பராம்யஹம் அஸ்மின் சீதந்து மே பிதரஹ சோம்யாசஹ பிதாமஹாஹ பிரபிதாமஹாஶ்ச அனுகைஸ்ஸஹ வர்க்கத்வய பித்ரேணாம் இதமாசனம். இந்த தர்பய கூர்ச்சக்கு மேல வச்சிருங்கோ. மறுபடியும் ரெண்டு எள்ள எடுத்துக்கோங்கோ. அந்த கூர்ச்சக்கு மேல மறிச்சு போடுங்கோ. சகலாராதனை சுவர்ச்சிதம். அடுத்தபடியா தர்ப்பணம் ஒவ்வொரு தரமும் மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் கோத்ராணு சர்வனா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய கோத்திரங்களும் உங்களுடைய பித்ருக்களுடைய பெயர்களையும் சொல்லி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. எல்லாரும் சொல்லுங்க. உதீரதாம் அவரே உத்பராசஹா உன்மத்யமாஹ பிதரஹ
சோம்யாசஹ அசும் யஈயோ அவர்காஹ ருதஜ்ஞாஹ தேனோ வந்து பிதரஹ ஹவேஷு கோத்ராண் ஷர்மணஹ வசுரூபாண் பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அங்கிரசோனஹ பிதரஹ நவக்வாஹ அதர்வாணஹ த்ருதவஹ சோம்யாசஹ தேஷாம் வயம் சுமதௌ யஜ்ஞஜானாம் அபி பத்ரே சௌமனசே ஸ்யாம கோத்ராண் ஷர்மணஹ வசுரூபாண் பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஆயந்துனஹ பிதரஹ மனோஜனசஹ அக்னிஷ்வாத்தாஹ பதிபிஹ தேவயானைஹ அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதயா வதந்து அதிப்ருவந்து தே அவந்து அஸ்மான் கோத்ராண் ஷர்மணஹ வசுரூபாண் பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. ரெண்டாவது மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கோத்திரம் சொல்லி தாத்தாவருடைய பேரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. சொல்லுங்க. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ருன் கோத்ராண் ஷர்மணஹ ருத்ரரூபான் பிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி பித்ருப்யஹ ஸ்வதாமிப்யஹ ஸ்வதா நமஹ பிதாமஹேப்யஹ ஸ்வதாமிப்யஹ ஸ்வதா நமஹ பிரபிதாமஹேப்யஹ ஸ்வதாமிப்யஹ ஸ்வதா நமஹ கோத்ராண் ஷர்மணஹ ருத்ரரூபாண் பிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. யே சேஹ பிதரஹ யே சமேஹ யாதிஷ்ட வித்மயான் உச்சன பிரவித்ம அக்னேதான் வேத்த யதிதே ஜாதவேதஹ தயா ஆப்ரத்தம் ஸ்வதயா மதந்து கோத்ராண் ஷர்மணஹ ருத்ரரூபாண் பிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா மூணாவது கோத்திரம் மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கோத்திரம் சொல்லி குள்ளு தாத்தாவுடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. சொல்லிக்கோங்க. மதுவாதாஹ ருதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ மாத்வீர்ணஹ சந்தோஷதீஹ கோத்ராண் ஷர்மணஹ ஆதித்யரூபாண் பிரபிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. மதுநக்தம் உதோஷசி மதுமத் பார்த்திவம் ரஜஹ மதுத்யௌஹ அஸ்து நஃ பிதா கோத்ராண் ஷர்மணஹ ஆதித்யரூபாண் பிரபிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. மதுமான்னஹ வனஸ்பதிஹ மதுமான் அஸ்து சூர்யஹ மாத்வீஹ காவோ பவந்துநஹ கோத்ராண் ஷர்மணஹ ஆதித்யரூபாண் பிரபிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியாக ஸ்திரீகளுக்கு உண்டான தர்ப்பணம். எல்லாரும் கோத்திரம் சொல்லிண்டு அம்மா இல்லாதவர்கள் மாத்திரம் கோத்திரம் சொல்லிக்கணுங்கோ அம்மாவருடைய பெயரை சொல்லுங்கோ தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. சொல்லுங்க. கோத்ராஹா நாமீ சொல்லக்கூடிய இடங்கள்ல நீங்க உங்களுடைய கோத்திரம் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவருடைய பெயர்
அதை சொல்லி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. சொல்லுங்க. கோத்ராஹ நாம்நீஹி வசுரூபாஹ மாத்ருஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹி வசுரூபாஹ மாத்ருஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹி வசுரூபாஹ மாத்ருஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹி வசுரூபாஹ மாத்ருஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. ரெண்டாவது ஜென்ரேஷன் அந்த கோத்திரத்தை சொல்லிட்டு பேரை சொல்லிக்கோங்க, அதாவது அப்பா வழியனுடைய பாட்டி. கோத்ராஹ நாம்நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. மூணாவது அதே மாதிரி கோத்திரம் சொல்லிக்க வேண்டியது. மூணாவது ஜென்ரேஷன் பாட்டியினுடைய பெயரை சொல்லிக்க வேண்டியது. கோத்ராஹ நாம்நீஹி ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹி ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹி ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. இப்போ அம்மா இருக்கிறவர்கள் கோத்திரம் சொல்லிக்கணும், பாட்டி பேரை சொல்லிக்கோங்க, அப்பா வழியில வரக்கூடிய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. அம்மா இருக்கிறவர்கள் மாத்திரம் பண்ண வேண்டியது. சொல்லுங்க. கோத்ராஹ நாம்நீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா ரெண்டாவது கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய பாட்டி பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்நீஹி ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹி ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹி ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. மூணாவது கோத்திரம் சொல்லிட்டு அப்பாவினுடைய கொள்ளு பாட்டி, அப்பாவினுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்நீஹி ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹி ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்நீஹி ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா அம்மா வழி தாத்தாக்கள் பாட்டிகளுக்கெல்லாம் தர்ப்பணம் எல்லாரும் படிக்க வேண்டியது. எல்லாரும் சொல்லிக்கோங்க. உதீரதாம் அவரே உத்பராசஹ உன்மத்யமாஹ பிதரஹ சோம்யாசஹ அசும் யஈயுஹ அவ்ருதாஹ ருதஜ்ஞாஹ தேனோ வந்து பிதரோஹவேஷு. அம்மாவையினுடைய கோத்திரம் சொல்லிக்கோங்கோ, தாத்தாவுடைய பெயரை சொல்லிக்கோங்கோ. கோத்ராண் ஷர்மணஹ வசுரூபான் மாதாமஹான் ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி.
அங்கிரசோனஹ பிதரஹ நவக்வாஹ அதர்வாணஹ பிருகவஹ சோம்யாசஹ தேஷாம் வயம் சுமதௌ யஜ்ஞியானாம் அபி பத்ரே சௌமனசே ஸ்யாம கோத்ராண் சர்மணஹ வசுரூபாண் மாதாமஹான் ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி ஆயந்துனஹ பிதரஹ மனோஜகஸஹ அக்னேஷ்வாத்தாஹ பதிபிஹ தேவயானைஹ அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதயா மகந்து அதிப்ருவந்து தே அவந்து அஸ்மான் கோத்ராண் சர்மணஹ வசுரூபாண் மாதாமஹான் ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி ஊர்ஜம் வஹந்தீஹ அமிர்தம் க்ருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ரேண. அம்மாவுடைய கோத்திரம் சொல்லிட்டு இரண்டாவது ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய தாத்தா பேர் சொல்லிட்டு வந்தோம். கோத்ராள் சர்மணஹ ருத்ரரூபாள் மாது பிதாமஹான் ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி பித்ருப்யஹ ஸ்வதாமிப்யஹ ஸ்வதாநமஹ பிதாமஹேப்யஹ ஸ்வதாமிப்யஹ ஸ்வதாநமஹ பிரபிதாமஹேப்யஹ ஸ்வதாமிப்யஹ ஸ்வதாநமஹ. கோத்ராள் சர்மணஹ ருத்ரரூபாள் மாது பிதாமஹான் ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. யே சேஹ பிதரஹ யே சனேஹ யாதிஷ்ட வித்மயான் உசல பிரவித்ம அக்னேதால் வேத்த யதிதே ஜாதவேதஹ தயா ப்ரத்தம் ஸ்வதயா மதந்து. கோத்ராள் சர்மணஹ ருத்ரரூபாள் மாது பிதாமஹான் ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. மதுவாதாஹ ருதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ மாத்வீர்ணஹ சந்தோஷதீஹி. அடுத்தபடியாக மூணாவது கோத்திரம் சொல்லிண்டு, அதாவது அம்மாவுடைய கோத்திரம் சொல்லிக்கிறோம், மூணாவது ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய தாத்தா பேர் சொல்லிக்கிறோம். கோத்ராள் சர்மணஹ ஆதித்ய ரூபாள் மாது பிரபிதாமஹான் ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. மதுரத்தம் உதோஷசி மதுமத் பார்த்திவம் ரஜஹ மதுத்யௌஹ அஸ்துனஃ பிதா. கோத்ராள் சர்மணஹ ஆதித்ய ரூபாள் மாது பிரபிதாமஹான் ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. மதுமான்னஹ வனஸ்பதிஹ மதுமான் அஸ்து சூர்யஹ மாத்வீஹ காவோ பவந்துனஹ. கோத்ராள் சர்மணஹ ஆதித்ய ரூபாள் மாது பிரபிதாமஹான் ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியா அம்மாவழி பாட்டிகளுக்கெல்லாம் தர்ப்பணம், எல்லாரும் கோத்திரம் சொல்லிக்கோங்கோ, அம்மாவழியினுடைய பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீ வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியாக அம்மாவழி கோத்திரம் சொல்லிட்டு இரண்டாவது ஜென்ரேஷன் பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீ ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி ஸ்வதாரமஸ்தர்ப்பயாமி.
கோத்ராஹ நாம்னீஹ ருத்ரரூபாஹ மாதுஃ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ருத்ரரூபாஹ மாதுஃ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தபடியாக மூணாவது ஜென்ரேஷன் அம்மாவழி கோத்திரம் சொல்லிட்டு மூணாவது ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹ ஆதித்ய ரூபாஹ மாதுஃ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ஆதித்ய ரூபாஹ மாதுஃ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹ ஆதித்ய ரூபாஹ மாதுஃ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஜ்ஞாத்தர்ஜம் வஹந்தீ அமிர்தம் கிருதம் பயஹ கீடாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே வர்க்கத்வய பித்ரேண த்ருப்யத த்ருப்யத த்ருப்யத. எல்லா ஜனத்தையும் மரிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுட்டு பூரலை எல்லாரும் சரியா போட்டுக்கோங்கோ. அடுத்தபடியாக பிரதட்சிண நமஸ்காரம் வெள்ள எழுந்துண்டு நின்ன இடத்துலயே மூணு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் பிரதட்சிணம் பண்ணிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ சொல்லிக்கோங்கோ. தேவதாப்ய பித்ருப்ஜ்ய மகாயோகிபியேவச்ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நம ஈசான பித்ருரூபேண மகாதேவ மகேஸ்வர பிரீயதாம் பகவான் ஈஷ பரமாத்மா சதாசிவா. எல்லாரும் பித்ருக்களை பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நமஸ்காரத்தை பண்ணிட்டு எதுவோ உட்கார்ந்துட்டு பூடல மறுபடியும் இடம் பண்ணிக்கோங்க. இடம் பண்ணிட்டு ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்க. சொல்லுவோம் எல்லாரும் வர்க்கத்வய பித்ருப்யோ நமஹ. அந்த எள்ள கூர்ச்சக்கு மேல மறிச்சா மாதிரி போட்டுடுங்க. மறுபடியும் ரெண்டு எள்ள கையில் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க ஆயாத பிதர சௌமியா கம்பீரை பதிபிஹி பூர்வ்யைஹி பிரஜாம் அஸ்மப்யம் தததோ ரஜிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத் வர்க்கத்வய பித்ரேண யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. ரெண்டு எள்ள இந்த கூர்ச்சத்தை மேல போட்டுடுங்கோ. தாம்பாளத்தை இருந்து அந்த கூர்ச்சத்தை கட்டை பிரிச்சு கையில எடுத்துக்கோங்கோ. பாக்கி தர்ப்பங்கள் எல்லாத்தையும் தாம்பாளத்துல இருந்து எடுத்துக்கோங்கோ. எள்ள மிச்சம் இருந்ததுன்னா அந்த எள்ள எல்லாத்தையும் கையில போட்டுக்கோங்கோ. பஞ்சபாத்திரம் நிறைய ஜலம் எடுத்துக்கோங்கோ. எல்லாரும் சொல்லுங்க ஏஷான் மாதா ந பிதா ந பந்து நானிய கோத்ரிணா தே சர்வே திருப்தி மாயாம் து மயோத்ஸ்ருஷ்டைஹி குஷோதகைஹி. எல்லா ஜலத்தையும் மறிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணிடுங்க. திருப்தியத திருப்தியத திருப்தியதா. தர்பைகளை தாம்பாளத்திலேயே மறுபடியும் போட்டுடுங்க. கைகளில் எள்ளு ஒட்டின்றதுலே அப்படின்னு சொன்னாக்க தாம்பாளத்தினுடைய ஜலத்தில் நினைச்சி எடுங்கோ. எள்ளு தானா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜலம் அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் சுத்தமான ஜலத்தினால கையை அலம்பிட்டு பூனலை சரியாக போட்டுக்கோங்கோ. பவித்திரத்திட்ட வலது காதலை வச்சுக்கோங்கோ. ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ
கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. கேசவ நாராயணா, மாதவ கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ஹிருஷிகேஷ, பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் மறுபடியும் இந்த பவித்திர திரட்டல் காதலிருந்து மறுபடியும் பவித்திர திரட்டு கையில போட்டுக்கோங்க. வெத்தலைப்பாக்கு பழத்தை கையில் எடுத்துக்கோங்க. வெத்தலைப்பாக்கு பழம் கையில் எடுத்துட்டு ஒரு உத்தரணி ஜலம் விட்டுக்கோங்க. அதில் தட்சிணையை வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணியபலதம் அகஷாந்திம் பிரயச்சமே அனுஷ்டித கர்மஃல சாபுண்யார்த்தம் யத்கிஞ்சித் ஹிரண்யம் ப்ராஹ்மணாய சம்ப்ரததே. வெத்தலைப்பாக்கு பழம் தட்சிணையோட உரிய கீழே வச்சுக்கோங்க. ரெண்டு உத்தரணி கையில ஜலம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க. காயேன வாசா மனசா இந்திரியைருவா புத்தியா ஆத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் ப்ரஹ்மார்ப்பணமஸ்து. ரெண்டு உத்தரணி கையில ஜலம் எடுத்துட்டு கீழே பூமியில ஊத்துடுங்கோ. கையில போட்டு இருக்கக்கூடிய பவித்திரத்திற்கு விசர்ஜனம் பண்ணுங்கோ. விசர்ஜனம் பண்ணி வடக்க அதாவது இடது பக்கம் போட்டுடுங்கோ. போட்டுட்டு ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்கோ. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்கோ. கேசவ நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்துல க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராம் ராம், நமஸ்காரம்.